ஈரான் போர் கப்பல்களில் புதிய ஏவுகணைகள், மிரளும் எதிரி நாடுகள் நுழைந்து மிரட்டிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிரட்டிய ஈரானின் இந்த பாய்ச்சல். பாரசீக வளைகுடா பகுதியில் அமெரிக்கா படைகள் தமது இராணுவத்தினை குவித்து ஈரானுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலை விடுத்து வந்தனர். இதன் தொடர் நிகழ்வினால் குழம்பியிருந்த ஈரான் தற்பொழுது தமது தீவுகளின் பாதுகாப்பை பலப்படுத்தும் முகமாக அனைத்து குறு சிறும் தீவுகளிலும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முதல் நடவடிக்கையாக கண்காணிப்பு, பாதுகாப்பு, ரோந்து நடவடிக்கை என்பனவற்றை தீவிரப்படுத்தின. அதன் அடுத்த கட்டமாக தற்பொழுது புதிய கடல்சார் போர் பயிற்சிகள் ஈடுபட்டு வருகின்றது. இந்த கடல் போர் பயிற்சிகளில் பாத் 360, PM 120 என்று அழைக்கப்படும் ஏவுகணைகள், குறுந்தூர செயற்கைக்கோள் வழிகாட்டும் தந்திரவாய பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஈரானுடைய போர்க்கப்பல்களில் பொருத்தப்பட்டுள்ளது என்றால் நிலவரம் எவ்வாறான கலவரத்தை உருவாக்கப் போகிறது என்பதை இந்த ஏவுகணைகளின் செயல்திறன் மூலம் ஊகிக்க முடிகிறது. தமது அசுர நாசகாரி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அணுசக்தி கப்பல்களுடன் வருகை தந்து தமது படைகளை குவித்திருந்த அமெரிக்கா படைகளுக்கு இந்தோபார் எமது கப்பல்களிலும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய பாத் ஏவுகணைகள் ஏற்றப்பட்டுள்ளது என பகிரங்கமாக காட்சிகளை காண்பித்து எதிரிகளை மிரள வைத்துள்ளது ஈரான். ஈரானின் இந்த திடீர் போர் ஒத்திகையும் அவர்களது போர்க்களங்களில் பயன்படுத்தப்படும் புதிய 3 ஏவுகணைகள் எதிரி நாடுகளை அலற வைத்துள்ளது. இந்த ஏவுகணைகளின் செயல்திறன் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக கடந்த காணொளியில் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். பாரசீக வளைகுடா, எமது கடல் பகுதி, இதுக்குள் எவரும் உள்நுழைய முடியாது என்பதை இது காண்பிக்கிறது. பாத் ஏவுகணை அமைப்பானது எவ்வாறான தாக்குதலை எதிர்காலத்தில் எதிரிப்படைகளுக்கு ஏற்படுத்த போகிறது என்பதை ஈரான் சொல்லாமல் சொல்லியுள்ளது.